இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் தாந்திரிக சம்பந்தமான விஷயங்களுக்கும் பெரு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியுகும் தொலைக்காட்சிக்கும் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம நீங்கள் யாரோ நம்ம யாரோ இருந்தாலும் வந்து நமக்குள்ள ஒரு ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சியை பண்ண வச்சு அது மூலமாக அந்த ஆன்மீக சில விஷயங்களை தொடர்ந்து பல வருடமாக எல்லார் மூலமாகவும் ஒரு கருவியாக இருந்து நமக்கு உதவியாக செய்கிறதுக்கு அதுக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் புதுவிகம் டிவிக்கு இப்போ அந்த வகையில் நம்ம பொழுது சில ஜனன கால ஜாதகத்தில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்க முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் தொழிலே வந்து பண்ணவே முடியாதுங்க ஏதாவது ஒரு தடை அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த தொழில் தொடங்கணும்னு வந்துகிட்டே பொழுது அது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க அதையும் மாட்டாங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க லாஸ் ஆகிடுவாங்க திருப்பி இன்னொரு முயற்சி எடுப்பாங்க சரி இந்த ஜோதிட ரீதியான உள்ள விஷயங்களில் நம்ம சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சம விஷயத்தை உற்றுவாங்க அப்படின்னா அதுக்குள்ளே அந்த விஷயத்தை மட்டுமே உள்வாங்கிப்பாங்களே ஒளிஞ்சு அவங்களுக்கு சாதகமான சாதகத்தாரையில் சொல்கிற விஷயங்களை மட்டுமே எடுத்துப்பாங்களே ஒளிஞ்சு ஆனால் அதில் சொன்ன அலர்ட்டான விஷயங்களை பல பேர் மறந்துடுவாங்க அதே மாதிரி அதில் சொன்ன வழிபாடுகளை விட்டுருவாங்க ஸோ அப்படிங்கும்போது என்னுடைய ஹம்புள் சஜஷன் என்னென்னா ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் தொழில் செய்து ஜெயிக்கணுங்கிற விதி இருந்தால் உங்கள் கர்மாவில் இருந்ததுன்னா அப்படி செஞ்சு உங்களால் தோல்வி அடையக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு வழிபாடுகள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சில ஜோதிடமாக ஜோதிடமாக சொல்லும் பொழுது அவ்வளோதாங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் அவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் அதே மாதிரி நம்ம மகான்கள் சொல்லி கொடுத்த வழிபாடுகள் மூலமாக நம்ம செஞ்சுக்கும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக தின்னமாக நடக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஜோதிடம் என்பது உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நவகிரக அரசர்களும் உண்மை ஆனால் அந்த நேரங்களில் வந்து கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அவங்க வழிபடக்கூடிய அதிதேவத்தையும் பிரதித்த தேவதா வழிபாடுகளும் நீங்கள் முறப்படி நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அவங்களே வழிபடக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபடும் பொழுது ஒருவேளை கெட்ட காலமாக இருந்ததுன்னா வேகமாக வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் ஒருவேளை நல்ல காலமாக இருந்தது அப்படின்னா நூறு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஆயிரம் நல்ல விஷயம் நடக்கும் அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் நவகிரக அரசர்களை விட சக்தியானவர்கள் யார் தெய்வங்களே அப்படிங்கும்பொழுது அந்த தெய்வீக வழிபாடுகளையும் ஜாதகப்படி தெரிஞ்சுக்கிறது தான் வெற்றியை மாபெரும் வெற்றியை கொடுக்கும் அப்போது ஜனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த ஜோதிடத்தை போய் இஷ்ட தெய்வத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடும் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன அதே மொழ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதிக்கு யார் அதே மாதிரி அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக டெய்லி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக இருபத்தி இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் செலவு பண்ணுறதுன்னு வந்து எந்த தப்பும் கிடையாது இதை விட்டுட்டு நம்ம அதை போடுறோம் இதை போடுறோம் இதை மாற்றுறோம் அதை மாற்றுறோன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகிறதோட தெய்வத்திட்ட வணங்குறதுக்கு வந்து தெய்வம் வந்து காசு கேட்குறது இல்லை அந்த தெய்வ வழிபாடையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த தெய்வ வழிபாடையும் தெரிஞ்சுட்டு அந்த ஜாதகப்படி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கு இந்த வழிபாடுகள் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அம்மாவாசை அஷ்டமி பஞ்சமி அன்னைக்கே ஆரம்பிக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் இன்னொரு நாள் வந்து சஷ்டி திதியிலையும் ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஷஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய விநாயகர் வழிபாடை முடிச்சுட்டு குலதெய்வ வழிபாடை முடிச்சுட்டு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான மனசார நினச்சிண்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பப ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை விடாமல் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மாலை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணலாம் அதை வந்து நடுவிரலால் வச்சுட்டு இந்த கட்டை விரலோடு சேர்ந்து கீழ் நோக்கி உருட்டணும் இதை நீங்கள் மனசார சொல்லணும் கத்தி கத்திலாம் மந்திரங்கள் படிக்கக்கூடாது சரிங்களா அப்போ இதை நீங்கள் மனசார செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய மந்திரம் எளிமையான கருவுரார் சொன்ன மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம் வம் நம்ம ஓம் வம் நம ஓம் வம் நம ஓம் வம் நம இந்த மந்திரத்தை விடாமல் செய்யுங்கள் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது உயர்நிலை விஷயங்கள் தெரிஞ்சவங்க நினைப்பாங்க என்னடா இதெல்லாம் சாதாரணமாக வெளியே இருக்கா அப்படின்னு லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ சரிங்களா அதனால எனக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க எல்லா விஷயமும் எல்லாருக்கும் போய் சேரட்டும் சரிங்களா போய் சேரும் பொழுது நல்ல மனசோடு நம்ம நல்ல இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கப்போகுது சரிங்களா தீதும் நன்றும் பிறதரவாரா அதனால் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் இதை பயன்படுத்திக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக நல்ல ஒரு தொழில் அமையும் அதே போல் தொழிலில் தடைகள் இருந்தால் தடைகள் வந்து அதாவது தொழில் தொடங்குறதுக்கே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கணும்னு வந்தால் ஒரு ஏதோ ஒரு கடன் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கடன் கிடைக்காது ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொழில் தொடங்குறதுக்கான கடன்கள் இருந்துட்டு அதாவது தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இதை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த தடைகள் விலகி நல்லபடியாக மாறிடும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போது இந்த தொழில் ரீதியான விஷயங்களில் வரும்பொழுது இன்னும் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜைகளை நீங்கள் செஞ்சுட்டு இதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்து வந்துடுறதும் அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் நம்மளே சொன்ன மாதிரி முருகப்பெருமான மனசாரம் நினச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதும் அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து உங்கள் கையில் அன்றைக்கி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நூறுரூபா காசு இருந்தால் நூறுரூபாயை தலையை இருபத்தி ஏழு தடவை சுற்றிக்க வேண்டியது தலையை சுற்றிட்டு ஒரு சிகப்பு கலர் இரத்த சிகப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு அந்த துணியில் போட்டுகிட்டே வாங்க இந்த துணியில் போட்டுகிட்டே வந்து அந்த துணி நிறையிறதுக்குள்ளே இது ஒரு தாந்திரிக பிரயோகம் புரியுதுங்களா இதை நீங்கள் போட்டுகிட்டே வரணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் அதை போட்டுகிட்டே வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள தடைகளும் போயிடும் அதே மாதிரி அதுக்கு ஒருவேளை நீங்கள் அந்த பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி என்னடா பண்ணுறது இப்போ நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா கடன் கேட்டிருக்கேன் இந்த தொழில் தொடங்குறதுக்கு அதை அடைக்க முடியுமான்னு ஒரு மலப்பு தட்டும் சில பேருக்கு மலப்புனா ஒரு பயம் என்னடா செய்ய முடியுமாங்கிறத அந்த விஷயங்கள் வந்து தடை இல்லாமல் அது வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான அனுகூலங்களை வந்து திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருங்கிறதுல எல்லாரும் மாற்றப்ப மாறுபட்ட கருத்தே கிடையாது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஜாதகப்படி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த வழிபாடுகளும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல தொழிலும் தொடங்கி அதுக்கப்புறம் அந்த தொழில் உடனே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் வழிபட்ட குலதெய்வத்துக்கும் அதே போல் முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி கரூரார் சித்தருக்கும் அதே போல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சரிங்களா இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் இது ஒரு உண்மை அதனால் ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ எப்போ அந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சிவாலயத்துக்கு போய் நீங்கள் சிவனையே கும்பிடாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சிவாலயத்தில் எடுத்து வச்சுருங்க இல்லை ஒரு சிவனடியாருக்காக அந்த காசை எடுத்து வச்சுருங்க அதை ஒரு குரு காணிக்கைன்னு நினச்சி ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு குரு இது மாதிரி உங்களுக்கு இந்த தகவல் கிடச்சிருக்கும் போது அது வந்து நீங்கள் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி அந்த குரு சித்தி கிடைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு சித்தியாகுங்கிறது அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்போ பண்ணும்பொழுது டக் டக்குன்னு சில விஷயங்கள் உங்களுக்கு முடியுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் கணித்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அந்த ஜாதகத்துக்கு தகுந்தமான தாந்திரிக ரீதியான வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா